ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுங்க எப்படி இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. என்னன்னா, சௌந்தர்யாவுக்கு ஒரு பெரிய அநீதி நடந்த மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன அநீதி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தான் நடந்துச்சு. அது வந்து அநீதின்னு சொல்ல முடியாது, ஒரு பாதி தான் சொல்ல முடியும், அணி அப்படி மட்டும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சௌந்தர்யா வந்துட்டு பெருசாக அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குற அளவுக்கு ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க மேபி பண்ணியிருந்தா கேட்கலாம், ஆனால் அவங்களே வந்து அந்த டீம் கூட இடக்கு முடக்காக போயிட்டுருக்காங்க. ஆனாலும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கலன்னொன்னே விரக்தியில் போய் உள்ளே போய் அழுதாங்க தனியாக. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தோழன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி தான். ஜெஃப்ரியை கூப்பிட்டு வச்சு ஒரு மூணு நாலு நாளாக வந்து மூலச்சலவை பண்ணாங்களா, இல்லை இவரும் அவங்களும் மூலச்சலவை பண்ணாரான்னு தெரியல. ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. இன்றைக்கி பக்கத்தில் உட்கார வச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு குரூப்பிசம் இருக்குது, ஐஸ் வச்சாதான் இந்த டீமில் பிழைக்க முடியும். அதுவும் நேற்று பார்த்தியா, ஆனந்தி வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடினாங்க பாருங்கள். அவங்க அழ ஆரம்பிக்கலாம், அதுங்களும் வந்து ஜாக்லின் கிட்டே போயிட்டு கட்டி பூச்சிக்கிட்டு நெஞ்சுமல் இப்படி வச்சுக்கிட்டு கையை அப்படி காமிச்சு, ப்ளீஸ் ப்ளீஸ் யாருக்கிட்ட வராதிங்க, நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு. இப்படி எதுக்கு இந்த சீனு? உடனே ஜெஃப்ரி வந்துட்டு ஆமாம் ஆமாம் பார்த்தேன், டூ மினிட்ஸ் சொன்னாங்க அதானே, நான் பார்த்த அப்படின்றாரு. இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்கடா, நானும் பேசாமல் இனிமேல் வந்து யாரோ அழுதாங்கன்னா உடனே வந்து அவங்கள தூக்கி நெஞ்சில் சாய்ச்சிக்கிட்டு டூ மினிட்ஸ் யாரும் வராதுங்க வராதுங்க கலாய்க்க போகிறேன்டா, என்னடா நடக்குது, அப்போ ஐஸ் வச்சா தான் இந்த டீமில் பிழைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டாம் டூம் குதிக்கிறாங்க. சரிங்க, இங்கே உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி இருக்காங்க, சௌந்தர்ய சொல்கிறது உண்மையாங்க கேட்டிங்கன்னா உண்மைதான். ஏன்னா ஆர்ஜி ஆனந்தி, சுனிதா, தர்ஷிகா, இந்த ஜாக்லின் இவங்களாம் பாருங்கள் மோஸ்ட்லி வந்து எல்லா கேம்லையும் கலந்துப்பாங்க. பவித்ரமும் அதில் இருக்காங்க, பட் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். எல்லா கேம்லையும் கலந்துப்பாங்க, என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் அந்த கேமெல்லாம் தெரிகிற மாதிரியே செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அது வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. இப்போ சௌந்தர்யா வந்துட்டு நிறைய பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு இதை சொல்லியிருந்தாங்கன்னா இது இன்றைக்கி வெடிச்சிருக்கும் பயங்கரமாக. என்ன ஒன்று, அவங்க பர்ஃபார்மன்ஸ் செய்யாமல் கொஞ்சம் நேற்று இடக்கு முழக்காக பேசிட்டு இன்றைக்கி கொஞ்சம் அப்படி இப்படின்னு அடி வாங்கினதுனால அவங்க சொன்னது பெருசாக எடுபடலை. பட் இருந்தாலும் நம்மளோட கடமைன்ற ஒன்று இருக்கே இல்லையா, அதனால் இவங்க சொன்ன விஷயங்களை குரூப்பிசம்ன்ற விஷயங்களை வெளியே இப்போ கொண்டு வந்தாச்சு. இப்போ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உண்மையிலேயே இந்த சௌந்தர்யா சொல்கிற மாதிரி அங்கே ஒரு குரூப்பிசம் இருக்கா? ஏன்னா ஜெஃப்ரி அதனால தான் என்ன பண்ணார், இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது சௌந்தர்யாவுக்கு சொன்னார், யாருமே சௌந்தர்யா பேர் சொல்லலை. பட் இருந்தாலும் அவர் வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை நல்லா தான் பண்ணுறாங்க மற்றவங்கள ஒரு சில பேர் கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி நான் இங்கே இங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கும் தோணுச்சு, தப்பாக தான் தோணுச்சு. ஸோ நான் வந்து சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அங்கே இருக்கவங்க நிறைய பேருக்கு ஜொயிங்கின்னு போயிடுச்சு. சரி பார்க்கலாம், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலேயே குரூப்பிசம் பெண்கள் டீமில் இருக்கா, ஆண்கள் டீமில் இருக்கா, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை